ஹலோ நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் முஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ் ஜுடிக்கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அது மட்டும் இல்லாமல் ரெஸ் ஜுடிகேட்டா எப்போலாம் கிளைம் பண்ண முடியும் அது எந்த செக்ஷனில் டீல் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைம்க்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஜுடிகேட்டா அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சிம்பிளான தமிழ் மீனிங் என்ன ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்பியூட் அதாவது வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வை வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒருத்தங்க வந்து கேஸ் போட்டு அவங்க வந்து அதுக்கான தீர்வை வந்து அந்த கோர்ட்லேருந்து பெற்று இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதே கேஸை வந்து திரும்பவும் வேற ஒரு கோர்ட்டில் போயிட்டு திரும்பவும் இதே மாதிரி வந்து பிரச்சனைக்காக இன்னொரு கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி திரும்பவும் செகண்ட் டைம் வேற எங்கேயும் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பார் பார் இருக்குது அதாவது வந்து ஒரு லீகல் பார் இருக்குது அதாவது ஒரு தடை இருக்குது அந்த தடையை தான் நம்ம வந்து ரெஸ் ஜுடிக்கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ வந்து ஏக்கும் பிக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ ஏ வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி பிக்கு அகைன்ஸ்டாக வந்து டிகிரி வாங்கிடுறாரு இப்போ பி என்ன பண்ணுறாரு ஏ வந்து அவருக்கு ஃபேவராக வந்து ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பி வந்து அவர் வந்து ஒரு கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டு அவர் வந்து இப்போ ஒரு ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ந நினைக்கிறாரு அப்படின்னா பிஏல வந்து அதை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து ஆல்ரெடி வந்து எந்த காம்பிட்டன்ட் கோர்ட்டில் வந்து கேட்டு அதுக்கான ரெமடி கொடுக்க முடியுமோ அந்த கோர்ட்டில் வந்து அதை டிசைடட் மேட்டராக வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பி வந்து திரும்பவும் வேறு ஒரு கோர்ட்டில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து அதோட இஷ்யூஸும் இப்போ அவங்க கேட்குற ஒரு ரெமடியுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவர் கேட்க முடியும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்கிற மேட்டராக இருந்துச்சுன்னா பிஆால் வந்து கேட்க முடியாது ஸோ இது வந்து கோர்ட்டுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ரெஸ்டூடிக்கேட்டா மூலயமா வந்து இந்த கோர்ட் டைமை வந்து சேவ் பண்றாங்க ஸோ இப்போ வந்து இதை எப்படி ஒரு இதுவாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஏக்கு ஃபேவரிங்காக ஏ வந்து டிகிரி வாங்கி வச்சிருக்காரு இப்போ பி வந்து இன்கேஸ் சம்மதர் கோர்ட்டில் போயிட்டு அதே பிரச்சனைக்கு ஒரு கேஸை போடுறாரு அப்படின்னும் போது ஏ என்ன பண்ணுவார்னா அந்த கோர்ட் முன்னாடி ஆஜராகி ஆல்ரெடி இந்த மேட்டர் வந்து ஆல் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டில் வந்து டிசைட் பண்ணி டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே ரிலீஃபை தான் இப்போ பி வந்து கேட்டிருக்காரு ஸோ இது ஆல்ரெடி வந்து டிசைடட் மேட்டர் அப்படின்றது மூலிமா செக்ஷன் லெவனில் ரெஸ்ட்யூடி கேட்டால் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை போட்டு அந்த கேஸை வந்து நடக்க விடாம ஏவாவால் செய்ய முடியும் ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்டி கேட்டால் ஸோ இதை பற்றி நம்ம வந்து என்னென்ன இதுக்கு மேலே வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெஸ்டுடி கேட்டால் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிய மாதிரி இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ் அந்த ஃபைவ் கண்டிஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இஷ்யூஸ் அல்லது மேட்டர் அதாவது வந்து ஒரு கேஸ் ஒருத்தங்க ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் வந்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை வந்து இஷ்யூஸாக வந்து கோர்ட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ அந்த இஷ்யூஸ்க்கான வந்து பதில் என்ன அப்படின்றது எந்த பார்ட்டி அதாவது வந்து இந்த பார்ட்டி எனக்கு இதில் வந்து ஓனர்ஷிப் இருக்குது இதில் எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா இப்போது அது ஒரு கேள்வி அதை ஒரு இஷ்யூவாக மேக் பண்ணி கோர்ட் வந்து இவருக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணியிருக்கிற கேஸும் இப்போது ப்ரெசண்ட்டாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அதான் ஏ பின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல அதில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணியிருக்கிற கேஸும் அப்புறமா ப்ரெசண்ட்டாக போட்டிருக்கிற கேஸ்லேயும் ஒரே இஷ்யூ தான் கோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஸோ ஒரே இஷ்யூவாக இருக்கிற பட்சத்தில் வந்து ரெஸ்ட் ஜூடிக்கேட்டாக கிளைம் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்ட்டி அதாவது வந்து ஃபஸ்ட்டு கேஸில் இருக்கிற ஏ அண்ட் பி பார்ட்டியை தான் ரெண்டாவது கேஸ்லேயும் பி வெர்சஸ் இருக்கிறாங்களா அதாவது வந்து பி கேஸ் தொடர்ந்து இருந்து ஏ வந்து அதுக்கு வந்து எதிர்மனுதாரராக இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க சேம் அப்படின்ற வந்து கிளைம் பண்ண முடியும் அதுக்கப்புறமேட்டு வந்து டைட்டில் மூணாவது கண்டிஷன் வந்து டைட்டில் டைட்டில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இப்போ ஓனர்ஷிப்பு அதுக்கப்புறமா ஓனர்ஷிப்பு ரெண்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போதெல்லாம் வந்து அது ஒரு டைட்டில் மாதிரி தான் இப்போ வந்து ஓனர்ஷிப்னா என்னன்னு சொல்றது அது வந்து ஒரு உரிமையாளர் அப்படின்னு அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு டைட்டில் அதாவது எனக்கு அந்த ஓனர்ஷிப் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து க்ளைம் பண்ணுறாரு அதே டைட்டிலோட சேர்ந்து தான் அதே டைட்டிலை வச்சு தான் ரெண்டாவது கேஸ்லேயும் வந்து அவங்க க்ளைம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அது அந்த ரெஸ்டுடி வந்து அதில் அப்ளை ஆகிறா மாதிரி இருக்கும் இல்லை அவர் வேற ஒரு ஒரு இருந்து அவர் க்ளைம் பண்ணுறாரு வேறே ஒரு ரெமடியை வந்து அவர் வந்து கேட்குறாரு கோர்ட்டில் அப்படின்னும் போது வந்து ரெஸ்டுடி அப்ளை ஆகாது ஸோ நாலாவது கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது வந்து

இதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகார வரம்பு அதாவது எந்த கோர்ட்டில் வந்து இந்த ரெமடியை வந்து கேட்க முடியும் எந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அதுக்கான அதிகார வரம்புக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் தான் அவர் வந்து கிளைம் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கியிருக்காரு அந்த டிகிரியை பாஸ் பண்ணுறதுக்கு அதை அதிகார வரம்புக்குள்ளே வர கோர்ட்டில் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து திரும்பவும் அதே அதிகார வரம்புக்குள்ளே இன்னொரு கோர்ட்டுமே வந்து ஜுரிஸ்டிக்ஷனில் வரா மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மேட்டர் அப்படின் இருக்கும்போது அதில் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை வச்சு அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து அந்த அதிகார வரம்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த காம்பிட்டன் கோர்ட் அதாவது வந்து அதிகார வரம்புக்குள்ளே வர நீதிமன்றத்தில் தான் போட்டு கேஸில் வந்து டிகிரி வாங்கியிருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து ரெண்டாவதும் அதே மாதிரி போடுற பட்சத்தில் ரெஸ்டுடிக்கேட்டாக வந்து அப்ளை ஆகும் ஸோ கடைசி கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயர்டு அண்ட் டிசைடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது வந்து அந்த ஜட்ஜி அதாவது வந்து அந்த கேஸ் எந்த கேஸ் வந்து வந்து ஏ ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு அப்படின்ற அது எந்த கோர்ட்டில் போட்டிருக்காரோ அந்த ஜட்ஜி வந்து அந்த கேஸை வந்து ஹியர் பண்ணி அதை டிசைட் பண்ணியிருக்கணும் அதாவது வந்து சில கேஸில் வந்து அந்த எதிர்மனுதாரர் வந்து அப்பியர் ஆகாமலே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு மனுதாரர் என்ன சொல்றாரு எதிர்மனுதாரர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ரெண்டுத்தையுமே கேட்டு அந்த ஜட்ஜி வந்து அவருடைய ஜுடிஷியல் மைண்ட் அதாவது வந்து அவர் சட்டபூர்வமான அறிவை வந்து அதில் பயன்படுத்தி அதில் உட்படுத்தி அவர் வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் வந்து ரெண்டாவது கோர்ட்டில் ரெண்டாவதாக ஒரு கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடும்போது அது வந்து ரெஸ்டூடிக்கேட்டை அப்ளை ஆகி செக்ஷன் லெவன் படி வந்து அந்த ரெண்டாவது கோர்ட்டில் இருக்கிற கேஸ் வந்து அந்த ரெண்டாவது ஜட்ஜி வந்து இயர் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து காம்பிடென்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம் ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா ஃபிஃப்த்து கண்டிஷனை வந்து பார்க்கும்போது அதே மாதிரி இயர் பண்ணி டிசைட் பண்ணியிருக்கிற மேட்ருக்கு வந்து ரெஸ்டூடிக்கேட்டை வந்து அப்ளை ஆகும் ஸோ அது மூலிமா வந்து அந்த சப் சீக்வன்ஸ் சூட்டை வந்து நம்ம வந்து அதை நடக்க விடாமல் வந்து நம்ம இந்த செக்ஷன் லெவனில் அப்ளிகேஷன் போட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ அவங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஸோ புரியாதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இதை இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கான்செப்டில் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னும் போது வந்து அதையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நன்றி மக்களே